வெப்பச்சலனம் காரணமாகவே சென்னையில் நேற்று கனமழை பெய்துள்ளதாகவும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இதே மழை தொடரும் எனவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரே நாளில் வந்து ஒரு மணி நேரத்தில் பெய்த மழையில் மிதக்கக்கூடிய ஒரு சூழல், என்ன காரணம்? மேகவெடிப்பா? மேகவெடிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து நம்ம வெப்பச்சலனம் காரணமாக தான் இந்த மழை பெய்ஞ்சது. அந்த வெப்பச்சலனம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே 70 மில்லிமீட்டரோ 80 மில்லிமீட்டரோலாம் மழை நமக்கு முன்னாடியே பெஞ்சிருக்குது. நேற்றுக்கு அதே மாதிரி தான் சென்னையில் இந்த நுங்கம் பக்கத்தில் இந்த வருஷத்தில் அதிகபட்சமான மழை வந்து நமக்கு கிட்டத்தட்ட 65 மில்லிமீட்டர் நமக்கு மழை பெஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த மழையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை மையத்தினுடைய அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. உங்களுடைய இது என்ன? இல்லை, இந்த வெப்பச்சலன மழையானது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 2 நாட்கள் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு காற்றோட திசை மாறுது. இந்த இப்போதுக்கு இந்த டிப்ரெஷன் வங்கக்கடலில் இருக்கிறது வந்து நமக்கு பங்களாதேஷ் அருகே கரையை கடக்க போகிறது. அது கரையை கடந்தவுடனே என்ன ஆகுதுன்னா இந்த மேற்குலேருந்து வர காற்று வந்து நமக்கு திசை மாறி நமக்கு கிழக்குலேருந்து மாற தொடங்க போகுது. ஸோ மாத இறுதியில் நமக்கு வந்து அப்புறம் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கான இது வந்து தெரியுது நமக்கு. ஸோ இந்த நவம்பர் அண்ட் டிசம்பரில் நமக்கு நல்ல மழை கிடைக்கிறதுக்கான மாடல்கள் வந்து இப்போயும் நமக்கு அபவ் நார்மல், கடலோர பகுதியில் அபவ் நார்மல் கிடைக்கிறதுக்கான சான்றுகள் தெரிகிறது. ஸோ கண்டிப்பாக அது காற்றழுத்த பகுதியில் புயல் சான்ற மழையாக தான் இருக்கும். அது எந்த இடத்துல கரையை உருவான பிறகு நமக்கு உறுதியாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல கரையை கடக்க போது, அந்த இடத்துல காற்று எப்படி இருக்க போது, இது வலுவான புயலா வலுவில்லாத புயலா மழை சான்ற புயலா அந்த மாதிரிலாம் நம்ம உருவான பிறகு நம்மளால் சொல்ல முடியும்.